எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13 அதனுடைய 8 வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்ம கண்களை முடிச்சோம்னோ, அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் கிரியைகளை நடப்பிக்கட்டும்ப்பா. ஒவ்வொருடைய உடைந்த உள்ளத்தை தேற்றட்டும்ப்பா. அவருடைய காயங்களை கட்டட்டும்ப்பா. அவருடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றட்டும்ப்பா. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதல்லவா? அது காதை ஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணிட்டு, அது பெண் மான்களை ஈனும்படி செய்தது, காடுகளை அது வெளியாக்கிட்டு, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை அனுப்புங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய இருதயங்களிலும் அது ஆழமாய் கிரியை செய்யட்டும். தடைகள் நீங்கட்டும். வசனத்துக்கு எதிரான போராட்டங்கள் அழிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. நமது ஆளுகையில் விட்டு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:8 வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். வானம் பூமி மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவது இல்லை. அவர் எப்படி பழைய ஏற்பாட்டில் அற்புதம் செஞ்சாரோ, அவர் எப்படி இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்த நாட்களில் அவர் அற்புதம் செய்தாரோ, அதே போல இன்றைக்கும் அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறார். இனி வருகிற நாட்களில் அவர் மாறாதவர். அரசியல்வாதிகள் 5 ஒரு முறை மாறுகிறவர்கள். அவங்களுக்கு ஆட்சி காலங்கள் மாறும். உயர்ந்திருக்கிற மனுஷன் தாழ்ந்த நிலைக்கு வருவான், தாழ்ந்திருக்கிற மனுஷன் உயர்ந்த நிலைக்கு போவான். இதெல்லாம் உலகத்தில் எல்லாமே நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் மாத்திரம் மாறாதவர். நம்ம சின்ன குழந்தையில் இருக்கும் பொழுது ஒரு விதத்தில் இருக்கிறோம், வாலிப வயதில் இருக்கிறோம், அப்புறம் ஃபேமிலி ஆகி, அப்புறம் வயதாகி, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். குடிபெயர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக பல காரியங்கள் நிமித்தம் நம்ம ஆண்டவரோ மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன வார்த்தை. எப்படி அவர் இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார். அவருடைய வல்லமையில் மாற்றம் இல்லை. அவர் அற்புதம் செய்கிறதில் மாற்றம் இல்லை. அவருடைய கிரியைகளில் மாற்றம் இல்லை. அவர் எல்லாமே அப்படியே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நல்ல தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம தேவனாக கொண்டிருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:12 வசனம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் வந்து மாறாதவராக இருக்கிறார். அவர் வார்த்தை மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த உலகத்துள்ள வானம் கூட சுருட்டப்பட்ட பாயை போல போயிடும். ஆண்டவரோ நிலைத்திருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நிறைய அற்புதங்களை இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் செய்ததை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் திரளான ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ததை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 9:27-28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 9:27-28. இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 அவர் பின்னாக சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது என்றார். ஆம், தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு செய்கிற ஆண்டவர். இந்த இடத்துல கண் தெரியாதவங்க, பார்வை இல்லாதவங்க இயேசு ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து எங்களுக்கு சுகம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. இயேசு அவர்களை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், சமாதான இன்மையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், இதில் ஆண்டவர் எனக்கு விடுதலை தர முடியும்,
அவர் அவ்வளோ வல்லமை உள்ளவர், அவர் நினச்சா ஒரு நிமிஷம்தான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டு உன் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுதென்று அவங்கள தொட்டு சுகமாக்கி அனுப்பிட்டார். ஆமாம், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்கிறதில் அவர் பெரிய வல்லமை கொண்ட தேவன். இதே மத்தேயு 9:33 வாசிக்கிறேன். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பிறகு வாய் பேசாத ஊமை பேசினான். அவனுக்குள் இருந்தது ஒரு அசுத்தாவி, அது அவனை பேசாமல் அவனை கட்டி வைத்திருந்தது. ஆண்டவர் பிசாசை துரத்தினார், பின்பு ஊமையன் பேசினான். ஹல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையன் ஒருவன் மனுஷன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பிரச்சனைக்குரிய நபரை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கூட்டு போய் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் விடுதலை வேணும்னு சொல்லி பாருங்கள், ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஏன்னா அவரால் எல்லாம் முடியும். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு இயேசு ஆண்டவர் கேட்டார். ஆமாம், நாங்கள் நம்புகிறோன்னு சொன்ன உடனே அவங்கள சுகமாக்கினார். இங்கே பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினதை நம்ம பாசிக்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மகா பெரியவர், அவர் அற்புதத்தை செய்கிற வல்லமை கொண்ட தேவன். மார்க்கு 7:35 நான் வாசிக்கிறேன். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவுகள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, அவன் செவையாய் பேசினான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் செவிகளை திறக்கிறவர். சிலருக்கு செவிகளில் பிரச்சனை இருக்கும், அது உள்ள இறைச்சல் மாதிரி இருக்கும், அது கேட்காமல் இருக்கும், அது பிறவியிலிருந்தே கேட்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசு ஆண்டவரால் குணமாக்க முடியும். ஆண்டவர் உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகளை அவிழ்த்து அவன் செவ்வையாய் பேசினான் என்ற வேதத்தில் வாசிக்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவ்விதமான அற்புதத்தை செய்து தேவ பிள்ளைகளை அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவன். லூக்கா 5:00 நீங்கள் திருப்பிக் கொள்வீங்கன்னு சொன்னால் அதனுடைய 6 அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ராமுழுமையிலும் சீஷர்கள் பிரயாசப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே அகப்படையலை. 5 பேதுரு சொல்லுகிறார், சீமோன் ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகில் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நிறைய உழைக்கிறதுல குறைவில்லை, ஓடுறதில் உழைக்கிறதுல எல்லாத்திலும் கரெக்டாக இருக்கிறாங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை, எதுவுமே அகப்பட மாட்டேங்குது, கடனில் தான் சிக்கிறோம், வெறுமை ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறபடி செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் வந்து அந்த வலை கிழியும்படி மீன் அவங்களுக்கு கொடுத்தாங்க. நிறைய பேர் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதில்ல, தங்கள் பாட்டுக்கு செஞ்சு பார்க்குறாங்க. அவங்க ராத்திரி முழுமையிலும் அவங்க மீனவர்கள், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்கே என்ன மீன், எந்த வலை எங்கே போட்டால் மீன் கிடைக்கும், எல்லாமே தெரியும். ஆனால் பாருங்கள், இப்போ மீன்பிடி தடைக்கால நீங்கின உடனே கடலுக்குள்ளே போய் மீன் ரொம்ப பிடிச்சிட்டு வராங்க என்ன. ஆனால் அந்த இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் கொண்டு வருகிறவர், இல்லாததை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிற தேவன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அப்பொழுது மற்ற படகுகளில் இருக்கிற கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி தக்கதாக செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆண்டவர் தரும்பொழுது அப்படி தாங்க, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செஞ்சு பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நிறைய மீன் அகப்படும்படி செய்ததை பார்க்க முடியும். அவர் நேற்றும் இன்று நாளை என்றும் மாறாதவர். ஒருவேளை நான் வந்து எதெல்லாமோ பிஸ்னஸ் பண்ணினேன்,
இதெல்லாமும் காரியங்களை தொழில் செய்தேன், நிறைய விவசாயம் செய்தேன், நிறைய வேலை பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே மிஞ்ச மாட்டேங்குது, எல்லாமே எனக்கு நஷ்டம், தரித்திரத்தின் மேல் தரித்திரம், ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட போங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர் சொல்கிறபடி செஞ்சு பாருங்கள். நீங்கள் மிகுதியாக பிடிப்பீங்க, மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மாறாதவர், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆண்டவரால் எல்லாம் கூடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 அதனுடைய 26 வசனம், அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுத மைந்தல் உண்டாயிற்று. ஆண்டவர் வந்து நமக்கு இன்றைக்கி எதிர்காற்றோடு போராட்டமா, ஏதாவது பிரச்சனைகளை பிசாசு எழுப்பிட்டு இருக்கிறானா, ஆண்டவர் அதை எல்லாம் மாற்றி விடுவார். அவருடைய வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்பட்டது. கடல் கொந்தளிக்கிறது மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறீங்களா, ஆண்டவர் இறையாத அமைதலாருன்னு சொல்லிடுவார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடந்துடும். அது 100 அதிபதி தனக்கு பிரியமான வேலைக்காரன், ஆண்டவரே அவன் ரொம்ப பிரச்சனையில் படுத்து கிடக்கிறான், ஆனால் ஆண்டவர் நான் வந்து ஆண்டவர் குணமாக்குவேன்னு சொன்னவள், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க வேலைக்காரன் சுகமாகமான்னு சொன்னார். அதே மாதிரி அவனுடைய விசுவாசம் பெரியது. இஸ்ரவேலில் நான் இப்படி ஒரு நம்பிக்கையை பார்க்கலன்னு சொல்லி ஆண்டவர் இப்பொழுதே அவன் வேலைக்காரன் சுகமாகிறான்னு ஆண்டவர் எப்போ சொன்னாரோ அந்நேரமே அவன் சுகமாயிட்டான். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆனது, அவர் கட்டளையிட நின்றது. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் மாறுவதே இல்லை. அவர் இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறதுல அவருக்கு நிகராக யாருமே இல்லை. அவரை போல யாரையும் நம்ம பார்க்கவே முடியாது. அவர் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற மகா பெரிய தேவன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 நம்ம திருப்பி கொண்டார், அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். அங்கே ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் உண்டாகிறது. ஆண்டவர் சாரிபாத் ஊராகிய விதவிக்க வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அந்த தாய் மகனும் சாப்பிட்டுட்டு, இனிமே நமக்கு இந்த ஊரில் சாப்பாடே கிடையாது, நம்ம செத்து போக வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு நிலைமையின் கடைசி நிமிஷத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தேவ மனுஷனை அந்த வீட்டுக்கு அனுப்புனார். அங்கே அவங்களுக்கு கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்துச்சு. ஆண்டவருடைய மனுஷனும் அந்த அம்மாவும் அவங்க பையனும் பஞ்சகாலம் முழுமையிலும் சாப்பிடத்தக்கதாக தேவன் அவங்க குடும்பத்தை பிளஸ் பண்ணினார். இன்றைக்கு தேசங்களில் பஞ்சம் உண்டாகி இருக்கிறது. நிறைய சோமாலியாவில், கஜகிஸ்தானில், பல நாடுகளில் மண்ணை சாப்பிட்ற மக்கள் இருக்கிறாங்க, பூச்சியை சாப்பிட்ற மக்கள் இருக்கிறாங்க, 3 சாப்பாடு இல்லாத இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பஞ்சகாலத்திலும் தேவன் உங்களை குடும்பத்தை நடத்துவார். அவர் நடத்துகிற தேவன். வேதத்தில் பாருங்கள், அந்த கொஞ்சமாகவும் எண்ணெய் இருக்கு சாப்பிட்டுட்டு சாக வேண்டிய அந்த குடும்பம், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லையா? அவர்களை தேவன் அதிசயமாக நடத்தினதை பார்க்க முடியும். ஆண்டவர் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கும்படி அவர் விரும்புகிற ஒரு தேவன். அவராலே எல்லாம் கூடும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நான் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறோம், 2 பொறுக்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அந்த பஞ்சகாலம் முழுமையிலும் ஆண்டவர் அவங்களை திருப்திப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடன் பிரச்சனை போராட்டம் பல சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தரித்திரத்தை நீக்கி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். இதற்கு பிறகு அந்த குடும்பத்திலுள்ள அந்த வீட்டிலுள்ள மகன், அந்த விதவையின் வீட்டிலுள்ள மகன் மரித்து போகிற ஒரு சம்பவத்தை 17 வாசிக்க முடியும். அப்பொழுது அந்த அம்மா எலியாவை நோக்கி,
இவ்வளோ பஞ்சகாலத்திலெல்லாம் சாப்பிட்ட அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு எலியாவை பார்த்து அவ கேட்குறா, இந்த மகன் மரித்து போனானே என்று. அப்பொழுது அறுக்கவன் உன் குமாரன் என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தங்கியிருந்த மேல் வீட்டு அறைக்கு கொண்டு போய் தன் கட்டிலில் வைத்து, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகளை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கம் வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்ப பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் ஏலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையினுடைய ஆத்துமாவை அவனுக்குள் திரும்பி வந்து அவன் பிழைத்தான். இன்றைக்கி நிறைய பேர் என் குடும்பத்தில் படுக்கையில் இருக்கிறாங்க, வெண்டிலேட்டரில் இருக்கிறாங்க, இனிமேல் இவங்க பிழைக்க மாட்டாங்க, 6 மாதம்தான் செத்து போயிடுவாங்க. எங்கே பாருங்கள், செத்து போன குழந்தையே ஜெபம் பண்ணி தேவ மனுஷன் ஜெபம் பண்ணுறாரு, அவரைய ஜெபம் பண்ணுறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறாரு? இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையின் ஆத்துமாவை அவனுக்கு திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள்ளே திரும்ப வந்துச்சு. ஆம், ஆண்டவரால் முடியும். தேவன் அப்படி செய்கிற நல்ல தேவன். நம்ம ஆண்டவருக்காக பல காரியத்தில் அற்புதங்களை பெற்றிருக்கலாம், திரும்பவும் ஒரு சோதனை வரலாம், அதில் நம்ம கவலைப்படக்கூடாது. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை நிச்சயமாக அவர் உருவாக்குறார். அவர் தாங்கிட பலனையும் தப்பி செல்ல வழியையும் அவர் நமக்கு போக்கையும் உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டால் இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். அங்கே ஒரு பட்டணத்தில் எலிசாவை நோக்கி, இதோ ஆண்டவரே, இந்த பட்டணத்து குடியிருப்பு நல்லது, அந்த இடம் குடியிருக்கிறதுக்கு நல்ல இடம், ஆனால் அங்கே இருக்கிற தண்ணீர் கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அவன் சொல்கிறாங்க, ஐயா, குடியிருக்கிறதுக்கு சூப்பர் இடம், ஆனால் தண்ணியும் கெட்டது. இந்த இடத்துல எந்த நஞ்சை போட்டாலும் சரி, வாழை நட்டாலும் சரி, எந்த பயிர் போட்டாலும் அது வரவே வராதையா, இப்படி இருக்குன்னு சொன்ன வேளையில் அந்த இடத்துல தேவ மனுஷன் ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை செய்கிறார். அப்பொழுது அவன், 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 20 வசனம், ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூட்டண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதில் சாவு வராது, நிலப்பழும் இராதென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் அந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அந்த தண்ணீர் அந்த நாளிலிருந்து ஆரோக்கியமாயிற்று. ஆம், அந்த நிலமும் நிலத்திலிருந்த பழு போயிடுச்சு. சிலருடைய நிலத்தில் சாபம் போல் இருக்கும், அந்த நிலத்தில் வாழை நட்டாலும் வராது, நஞ்சை நட்டாலும் வராது, எது நட்டாலும் ஒவ்வொரு வருஷமும் நஷ்டம், அதில் பயங்கரமான இழப்பு. ஜபம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் தண்ணீரை ஆசீர்வாதமாக மாட்டியிருக்கிறாரு, நிலத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இவ்வளோ பெரியவர் பாருங்கள். ஒரு அம்மா ஒரு நாளைக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க ஜபம் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் எண்ணெயும் விட்டு, தண்ணி இல்லாத போரில் விட்டு, ஆண்டவரே இயேசுவே, இந்த போரில் தண்ணீர் வரட்டும்னு சொல்லி ஜபம் பண்ணி அவங்க மோட்டரை ஆன் பண்ணி பார்த்தா முதல்ல வரலையாம். திரும்பவும் ஜபம் பண்ணி அவங்க ஆன் பண்ணினதுமே தண்ணீர் வந்து திரும்ப திரும்ப அவங்க போட கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தான். ஒரு பாத்திரம், 2 பாத்திரம் அப்படியே டேங்க் ஃபுல்லாகிச்சு. அப்புறம் தண்ணி அந்த இடத்துல வத்தவே இல்லையா. நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். இந்த இடத்துல நிலப்பழுவையும் மாற்றினார், தண்ணீரில் இருந்த பிரச்சனையும் ஆண்டவர் அவங்களுக்கு தீர்த்து கொடுத்தார். ஆமாம், ஆண்டவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவரால் செய்ய முடியும். என் நிலத்தில் பிரச்சனை இருக்குது, ராத்திரி முழுமையும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகப்படலை, எங்கள் கிணத்தில் இருக்கிற தண்ணீரும் பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்கள். இயேசு அற்புதத்தை செய்வார். இவங்க இந்த வேதத்தில் செய்த அற்புதம் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை தெரியுமா? அவிசுவாசம்.
ஆண்டவர் நிறைய பேருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். தோமாவுடைய அவிசுவாசத்தை கடிஞ்சு கொண்டார். அவிசுவாசியா இராத விசுவாசியா இருன்னு ஆண்டவர் சொன்னார். மார்க்கு 6 ஆண்டவர் அவருடைய சொந்த ஊரில் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அங்கே அவர் மார்க்கு 6:5 அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவிசுவாசம். நீங்கள் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் நடுவில் நம்ம இப்போ பார்க்குறோம், அற்புதங்கள் நிறைய நடக்காது. என்ன, போகாத சர்ச்சு கிடையாது, இங்கே இல்லைனா ஒரு இந்து கோயிலுக்கு போகிற மாதிரி உள்ள நிலையில் இன்றைக்கி மக்கள் மாறி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை உண்மையாக நம்பி கூப்பிடுறவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். வட இந்தியாவில் பாருங்கள், மக்களுக்கு ஈசியாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், அவங்களுக்கு உடனே அற்புதம் நடக்கிறது. இப்போது பணித்தளத்தில் நம்முடைய ஒரு மிஷினரி அவர்கள் சொன்னாங்க, 12:30 அவர் இருக்கிற இடத்துலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மனிதனுக்கு வெட்டு, பயங்கர பிசாசு அலைக்கழிப்பு, ஊரே கூடி நிற்கு. அந்த இடத்துல இவர் 30 மணி ஃபோன்லேயே ஜம் பண்ணுறார். ஏன்னா இவருடைய சபைக்கு வரக்கூடிய ரிலேட்டிவில் ஒரு ஆள் அங்கே இருக்கிறார். அவர் உடனே இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இவருக்கு தெரியப்படுத்துன்னு இவர் பாஸ்ட் நம்பராக கான்ஃபரன்ஸ் காலில் போட்டுட்டார். உடனே இது ஒரிசாவில் நடந்த உண்மை சம்பவம். பலாங்கிர் டிஸ்ட்ரிக்டில் கட்டப்பாஞ்சின்ற ஊரில் இவர் இருக்கிறாரு. இந்த பத்ரா டேம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த 30 அந்த ஆளுக்கு அந்த பிரச்சனை முழுமையாக நீங்கி போயிடுச்சு. அவர் சுகம் பெற்றுட்டார். 10 பேர் 40 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்து ஜெபத்தில் உட்காந்து அவங்களே சில ஆட்களுக்கு பிரச்சனை நீங்கி இப்போது இவர் அவங்க சொந்த ஊருக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, ஐயா எங்கள் ஊரில் வந்து உங்கள் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். இவ்வளோ ஆண்டவர் நல்லவர் பாருங்கள், இவ்வளவு அற்புதத்தை செய்கிறாரு. அவர் அற்புதத்தை செய்கிறதில் சிறந்தவர். ஏன்னா அவங்க இயேசு இவ்வளோ அற்புதத்தை செய்கிறாருன்னு இவர் செய்வாருன்னு அவங்க நம்புகிறாங்க. நம்ம மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது, அவிசுவாசியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்தில் எதை கேட்பீர்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னார். ஆண்டவர் சிலருடைய அவிசுவாசத்தை அவர் கடிந்து கொண்டதை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆம், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர் பலத்த அற்புதங்களை கண்ட சில பட்டணத்தை அவர் கடிந்து கொண்டார். பயங்கரமான அற்புதத்தை கண்ட பட்டணம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனது, மனம் திரும்பாமல் போனது. அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். Matthew 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளினாலும் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். நிறைய பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடந்த நாட்கள் நிறைய அற்புதம் செஞ்சார். இன்றைக்கும் சபையில் இருக்கிற நிறைய விசுவாசிகள் நிறைய அற்புதத்தை கண்டிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க, சபையில் கர்த்தருடைய கிரியை பார்க்குறாங்க, ஆனால் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பாமல் இருந்தால் நீ பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கவே முடியாது. நிக்கதேமோ பார்த்து சொன்னார், உம்மோடு தேவனீராவிட்டால் இப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ மறுபடி பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டே. மறுபடி பிறக்கிறதுன்னா அம்மா வயத்தில் போய் நான் திரும்ப பிறக்கணுமான்னு அந்த முதிர் வயதான மனுஷன் கேட்டான். இல்லைப்பா, வேத வசனத்தின்படி நான் ஒரு பாவி என்றதை உணரணும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். நன்மை மாத்திரம் செய்யத்தக்க, தீமையே செய்யாமல் நன்மையை மாத்திரம் செய்யத்தக்க மனுஷன் யார் இந்த பூமியில் கிடையாது. நான் பாவி என்ற உணர்வு நமக்கு வரணும். ஏன்னா நம்ம வார்த்தையில் சிந்தையில் செயலில் நிறைய தப்புகளை இந்த உலகத்தில் மனுஷன் செஞ்சிட்ருக்கிறான். அப்போது பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3 உயிரோடு வந்தார். நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்கு விடுதலை கொடுக்கும்படி 3 உயிரோடு எழும்பினார். அப்போ நான் பண்ணின தப்புக்கு இயேசு சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழும்பினார் நம்பி அவரிடத்துல பாவத்தை அறிக்கையிட்டால் நம்ம மனம் திரும்புவோம். அற்புதத்தை பெற்றுட்டு மறுபடியும் குடிக்கிற ஆளாக, மறுபடியும் விபச்சாரம் பண்ணுற ஆளாக, மறுபடியும் சபையில் பிரச்சனை கொடுக்குற ஆளாக, குடும்பத்தில் சமுதாயத்தில் பிரச்சனை கொடுக்குற ஆளாக இருந்தால் ஆண்டவர் கோபம் நம்ம மேலே வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளையும் அதிகமானவைகளை செய்யப்பட்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியால்
அவர்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசிமோ, உனக்கையோ, பெத்சாயிதாவே, உனக்கையோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோவிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுது ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், தீருவுக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பாமல் போனால் அது பெரிய டேஞ்சர். ஆண்டவர் கடித்து கொள்ளுகிறார். அற்புதத்தை பெற்று மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சிலரை பார்த்து சொன்னார், நீ உனக்கு அதிக கேடு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னார். நீ சுகம் பெற்றது உண்மைதான். அந்த கையும் களவமாக பிடிச்ச பொண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம ஆண்டவரிடத்தில் டெடிக்கேஷனாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, அவர் நேற்றும் இன்று நாளை என்றும் மாறாதவர். புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ அற்புதங்களை, கண் தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, வாய் பேசாதவங்களுக்கு, சரீர ஊனமானவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரே. உங்களுக்கு இன்றைக்கி அவர் செய்ய வல்லவர். இயேசுவே, எனக்கு உதவி செய்யணும்னு கூப்பிட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். வேதத்தில் பாருங்கள் எத்தனை அற்புதம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் வெட்கப்படாமல் பிரகாசமடைய செய்தார். நீங்கள் வேதத்தில் பழைய பாட்டு கால புஸ்தகத்தை வாசித்தா அங்கே அவங்க நிலம் வந்து குடியிருப்புக்கு நல்ல இடம், ஆனால் விவசாயம் செய்ய முடியாது, தண்ணி கெட்ட தண்ணி. ஆனால் ஜபம் பண்ணின பிறகு அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த தண்ணி அது ஆரோக்கியமானது. இன்றைக்கு உங்கள் நிலம் அப்படி இருக்கா? உங்கள் வீட்டில் அப்படி இருக்கா? இன்றைக்கி ஜபம் பண்ணிட்டு நீங்கள் இனி செஞ்சு பாருங்கள், இனி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவருடைய வல்லமை பெரிது. பஞ்ச காலத்தில் விதவிக்க வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாமல் பாதுகாத்த தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்கள். அவர் வலைக்கிளியை மீன் பிடிக்க அவங்களுக்கு உதவி செஞ்சாரே. ராத்திரி முழுமையிலும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாதவங்களுக்கு உதவிச்சார். உங்களுக்கு ஆண்டவர் உதவிச்சார். அன்பும் இறக்கமுள்ள ஆண்டு அழிக்கப்படுகிறேன். கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அற்புதங்களை பெற்று நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் கடிந்து கொண்ட வார்த்தைகளை கேட்டீங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. எங்களுக்கு முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றார், கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடுக்கலன்னா வெட்டுண்டு அக்கினியில் போட்டுருவார். இயேசுவே, நான் உமக்காக வாழ வேண்டும், எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.